ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செய்யும் வேலையில் உயர் பதவியை பெறுவதற்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத பற்றி. எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் ஒரு உயர் பதவியை அடையணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு நோக்கமாக ஒரு குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நான் ஒரு வேலை பார்க்குறேன், அந்த வேலையில் எனக்கு உயரிய பதவி கிடைக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் பல பேர் இதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களால அதை அடைய முடியாமலேயே போயிடும். அதற்கு என்ன வகையில் நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ முதல் விஷயம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா. இது வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சேவை நிறுவனமாக இருந்தாலும் சரி, இதர எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகம் அப்படின்னு நாம் எடுத்துக்குவோமே ஒரு உதாரணத்துக்கு, அதில் எல்லா வகையான வேலை பார்க்குற ஆளுங்களும் இருப்பாங்க. அனைவருக்குமான வேலைகள் அந்த அலுவலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் ஒருத்தர் தானா வேலை பார்ப்பார்? இல்லை இல்லை, பல நூறு பேர் வேலை பார்ப்பாங்க. இந்த பல நூறு பேருக்கும் உயர் பதவி அளித்து விட முடியுமா? முதல்ல அப்படி யோசிக்கணும். அந்த நூறு பேருக்குமே ஆசை இருக்கும், நமக்கு இந்த உயர் பதவி கிடைக்கணும், உயர் பதவி கிடைக்கணும், உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் நூறு பேரும் உயர் பதவியை பெற்றுவிட முடியுமானா? முடியாதுங்கிற பதில் நமக்கே தெரியுது. இல்லை, பத்து பேருக்கு தான் உயர் பதவி அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? அந்த பத்தில் ஒருத்தனாக நாம் வரணும் அப்படிங்கிறத நம்முடைய டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அதற்காக நாம் உழைக்கணும். அப்போ எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறத அடுத்ததில் பார்ப்போம். இப்போ இரண்டாவதாக பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு அலுவலகத்தில் நூறு பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு பத்து பேருக்கு பதவி கொடுக்கலான்னு முடிவு பண்ணால் அந்த பத்து பேரினுடைய செயல்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி யோசித்து ஒரே மாதிரி செஞ்சால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிசு தானே கிடைக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? மற்றவங்க யோசிக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக நாம் யோசிக்கணும். இதைத்தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. தனித்துவமாக யோசித்தல். அந்த தனித்துவமாக ஒருத்தர் யோசிக்கிற போதே அவர் வெற்றியை நோக்கி பயணப்படுகிறார் அப்படின்னு தான் அங்கே அர்த்தப்படுத்தப்படுகிறது. அப்போ முதல்ல மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது, தனித்துவமாக யோசிக்கணும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். அடுத்து மூணாவதாக, தனித்துவமாக நாங்கள் யோசிக்கிட்டே இருக்கோம் யோசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கிட்டே இருந்தால் யாருக்கு தெரியும்? அப்போ யோசித்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நான் இப்படி தனித்துவமாக யோசித்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற முழு விவரத்தையும் என்ன பண்ணணும்? மேலிடத்துக்கு தெரியப்படுத்தணும். நிறைய பேருக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? வேலையை செஞ்சு வச்சுருவாங்க, ஆனால் மேலிடத்துக்கு அவங்க தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் நடுப்புற புகுந்து அவர் ஏதோ தான் செஞ்சதாக தெரியப்படுத்திட்டு அதுக்கு கொடுக்குற வாழ்த்துக்களை அவர் வாங்கிட்டு போயிடுவார். அப்புறம் செஞ்சவர் சிவனேன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அப்போ என்ன பண்ணணும்? நான் தான் இந்த வேலையை செய்திருக்கிறேன் அப்படின்னு மேல் அதிகாரிக்கு தெளிவாக தெரியப்படுத்துவதற்குண்டான திறனையும் நாம் வளர்த்துக்கணும். அடுத்து நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ரெண்டு விஷயம் அதுல ரொம்ப முக்கியம். ஒன்று, உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கப்புறமா நாம் அக்யூரசி அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அப்படி என்ன? சரியாக துல்லியமாக அந்த காரியத்தை செய்து முடித்தல் அப்படின்னு. இதுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தை இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு எட்டு மணி நேரம் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சி இதை பத்து மணி நேரத்தில் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெருமையே கிடையாதுங்க. அந்த எட்டு மணி நேர வேலையை மிக துல்லியமாக, அதை மிகச்சரியாக ஒரு ஆறு மணி நேரத்தில் முடித்தேன், அஞ்சரை மணி நேரத்தில் முடித்தேன், ஏழு மணி நேரத்தில் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் நம்முடைய தனித்துவமான திறமையை அங்கே அடையாளப்படுத்தி காட்டும். அப்போ இந்த நேரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அடுத்த அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே நாம் சிலரை வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா முதல்ல நமக்கு அதுக்கு என்ன வேணும்? தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது வேணும், லீடர்ஷிப் அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க.
கண்டிப்பான முறையில் இந்த தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது இல்லாதவருக்கு உயர் பதவி கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட தலைமைத்துவ பண்புங்கிறது எப்படி வரும்? சில பேருக்கு பிறப்பிலேயே இருக்கும். சில பேர் பாருங்கள், பிறந்ததிலிருந்தே தலைமைத்துவத்தோடையே இருந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அது இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த தலைமைத்துவ பண்புகளை வந்து நாம் வளர்த்துக்கணும். நான் சொன்னேங்க, ஆனால் என் கீழே வேலை பார்க்குறவர் கேட்கலைங்க அப்படின்னா நமக்கு அந்த பதவி கொடுப்பாங்களா? அப்போ நமக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி வேலை வாங்கணும், என்ன சொன்னால் அவங்க அந்த வேலையை செய்வாங்க, அவங்க செய்யலைன்னா அவங்கள எப்படி செய்ய வைக்கிறது அப்படிங்கிற அந்த தலைமைத்துவம் இருந்தால் மட்டும்தான் பதவிகள் அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே போகும். ஆறாவதா பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னா, நம்முடைய மொழி திறன் அப்படிங்கிறது ஒண்ணு. எப்படி ஒரு தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வரும் அப்படின்னா, அந்த மொழியை மிகச்சரியாக அவர் ஆளுமை செய்கின்ற போது அவருக்கு இயற்கையாகவே அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு கார்பரேட் கம்பெனியில ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தரோடு தொடர்பு கொண்டு பேசணும், இல்லைன்னா ஒரு செமினார் நடக்குது, அந்த செமினாரை வந்து இவர் தலைமையேற்று நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருக்குமாக தெரிந்த அந்த மொழியில, இப்போ ஒரு ஆங்கிலம்னு எடுத்துக்கோமே, இப்போ கார்பரேட் கம்பெனிஸ்ல எல்லாம் ஆங்கிலம் சரளமாக பேச தெரியணும். அப்படி சரளமாக பேசுகின்ற போது மட்டும்தான் நாம என்ன சொல்ல வர்றோங்கிறத அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்க முடியும். அப்போ மொழி திறன் அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி அலுவலகங்களில் நம்முடைய திறமை அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியும். சில பேர் பாருங்களேன், ரொம்ப அழகாக பேசுவாங்க. அப்போ அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க, ஏ அப்பா அவரா, அவர் வாயை திறந்தாலே என்ன அழகாக பேசுவார், அவர் பேசுகிறதையே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுப்பா அப்படின்றாங்கல்ல. அப்போது நம்முடைய செயல்கள் என்ன வடிவம் பெற்றிருந்தாலும் அந்த செயல்களை நாம் வெளிப்படுத்துகிற விதம் என்னவாக இருக்குது? மொழியாக தானே இருக்குது. அப்போ அந்த மொழி புலமை அப்படிங்கிறது வேணும். மொழியில புலமை வந்தா நம்முடைய உடலும் அதற்கு ஏற்ற மாதிரி மாறும். அதைத்தான் வந்து பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம், உடலின் மொழி. ஒரு தலைமைத்துவம் படைத்தவருக்கு ஒரு இடத்துல பேசுகிற போது கை எப்படி இருக்கணும், தலை எப்படி இருக்கணும், நம்முடைய கண் பார்வை எப்படி இருக்கணும், ஒருத்தரோடு பேசுகிற போது நம்ம முகத்துல எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், இந்த ப்ராடக்ட் மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குங்கிறத என்னுடைய கண்களும் முகங்களும் அவருக்கு காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுத்தா மட்டும்தான் எதிரில் இருக்கிறவர் அதை நம்பி அந்த பொருளை வந்து வாங்குவார். அப்படி அந்த அளவுக்கு அந்த மொழி திறன்கிறது நம்மையே நம்மீது ஒரு அதீதமான நம்பிக்கைக்கு கொண்டு வந்து நம்மளை அப்படி வெளியிலிருந்து பார்க்குற போது ஒரு சிங்கம் மாதிரி நமக்கே நம்மளை காட்டும். இவ்வளவும் இருந்ததுன்னா நமக்கு உயர் பதவி கொடுக்க முடியாது அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதே. சரி, கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோங்க, ஆனால் எங்கள் ஆஃபீஸ் அப்படி கிடையாது. இங்கே ஜால்ரா அடித்தாதான் நடக்கும், மேனேஜரை காக்கா பிடிச்சாதான் நடக்கும், வேறு வேறு வேலையெல்லாம் செஞ்சு 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 நாங்களும் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்களால் நகர முடியாது, இங்கே இருக்க முடியாது, எல்லாம் பார்த்துட்டோங்க நாங்கள் அப்படின்னு வெறுப்பின் உச்சத்தில் கூட ஒரு சிலர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு இன்னொரு முறை உட்காந்து முழுசாக யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒன்று விட்டுருந்தீங்கன்னா கூட மறுபடியும் இந்த விஷயங்களை எல்லாம் முதல்ல இருந்தே செய்யுங்க. அதிலேயும் நல்ல மாற்றம்ங்கிறது கிடைக்கலன்னா நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு அது தகுதியான இடம் அல்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு, உங்களுக்கு எது தகுதியான இடமாக தெரிகிறதோ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட்டால் மட்டும்தான் உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பதவியில் உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்களெல்லாம் நாம் சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பதவியை சீக்கிரமாக அழகான முறையில் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இவ்வளவும் கேட்ட உடனே உங்களுக்குள்ளே ஒரு வேகம் பிறந்திருக்கும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதாம்மா. என் ஆஃபீஸில் இப்படி தான் நடக்குது, எனக்கான இடம் இது கிடையவே கிடையாது, நான் எனக்கான இடத்தை தேட போகிறேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக வேலையை விடுறது அப்படிங்கிறது இப்போது புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை. ஏம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் கோவிட் 19 மாட்டிக்கிட்டு
பல வகையான பிரச்சனைக்கு ஆளாயிட்டிருக்கிறோம். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுது, பல பேருக்கு தொழிலில் சரிவு இருக்குது, பல பேரால் வியாபாரம் பண்ண முடியல, பல பேரால் பழைய நிலையை அடையவே முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த வேலையாவது இருக்கே அப்படிங்கிறதுல முதல்ல சந்தோஷப்பட்டுக்கணும். அதனால் ரொம்ப வேகப்பட்டு அவசர அவசரமாக வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை கிடைக்காமல் அல்லாடுறதை விட்டுட்டு நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யோசித்து சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாம் சரியாக ஆனதுக்கு பிற்பாடு நாம் இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து அப்பையும் முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் ஒரு முடிவெடுக்கணுமே தவிர, மங்கையர்கரசி சொல்லிட்டாங்க உயர் பதவி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நாம் உடனே அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் உடனடியாக வரக்கூடாது. இதை நாம் தெளிவாக நம்முடைய மனசில் பதிய வச்சுக்கணும். வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதே அபூர்வமாக கஷ்டமாக இப்போ மாறிப்போச்சு. அதனால் அந்த வேலைகளை, அவரவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வழியையும் இந்த காலத்தில் நாம் வந்து எடுத்துட்டு போகணும். இது மாதிரி பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.